Hi friends, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு ஆப்பிரிக்கன் டால் எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இத நீங்க ஷோகேஸ்ல வச்சுக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு gift பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாலோட இந்த பாட்டத்தையும் இந்த சென்டர் ஸ்டிக்கையும் எப்படி செய்ய போறோம்ங்கறத காட்ட போறேன் பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேலண்டர்ல நாம என்னன்னா இந்த சென்டர் ஸ்டிக் இருக்குல அதை வந்து எப்படி செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கம் வந்து நீங்க என்ன செய்யுங்கனா இத இப்படி தடவிங்க. தடவிட்டு இந்த கம்பியை வச்சு நீங்க என்ன செய்யுங்கனா इप्ली सुत्तुंग फर्स्ट सुत्तुंग ईसिया कुछ फ्री पड़ी को अंत कमी अब इल्क मुड़ी वेना कमी वो मटिव इतमी सुती इतमी ना सुी वो इतमी ना पड़ी आलरे सुी वजेंणा இங்க கேப் இருக்கு பாருங்களா, கொஞ்சம் பெரிய கேப்பை நீங்க என்ன செய்யணும்னா விட்டுறணும். விட்டுட்டு கீழே இருந்து நீங்க என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி நான் சுத்தி சுத்தி வச்சிருக்கேன அதை என்ன செய்யணும்னா கீழே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துட்டு கம்ம தடவிங்க. கம்ம தடவி நீங்க என்ன செய்யணும்னா இது மாதிரி சுத்த ஆரம்பிக்கணும். கம்ம தடவி சுத்துனாதான் அது என்ன செய்யணும், கொஞ்சம் டைட்டா நின்னுக்கும். இப்படி சுத்த ஆரம்பிங்க. இப்படி சுத்திட்டே இருக்கும்போது நல்லா டைட்டா சுத்துங்க, அப்பதான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். இங்க பாருங்க இப்ப எப்படி இருக்கா, மாதிரி சுத்திட்டே வாங்க. இப்போ நீங்க அடுத்த பேப்பர் நீங்க வந்து சுத்தும் போது என்ன செய்யணும்னா, இந்த ஹோல்க்குள்ள ஒரு சின்னதா நீங்க வந்து இது பண்ற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கணும். இப்போ இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒரு சின்னதா எடுத்து நீங்க என்ன செய்யணும், இதுக்குள்ள விடணும். இப்போ நீங்க உள்ள விடும் போது நீங்க என்ன செய்யுங்க, கம்ம தடவிக்குங்க. கம்ம தடவிட்டு விட்டிங்கனா அது எந்த சைடு வந்து உள்ள போகுதோ பாத்துக்கோங்க. நீங்க உள்ள வந்து ஒரு சைடு நல்லா போகும், அந்த சைடா ஒன்னு கிளாக் வைஸோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸோ அது மாதிரி வச்சு நீங்க இது பண்ணும்போது உள்ள போயிடும். அப்பதான் என்னன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் வந்து என்ன செய்யாதுன்னா அன்ஈவனா வராது, ஈவனா வந்துட்டே இருக்கும் வரிசையா. இப்போ இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா ஃபுல்லா சுத்திட்டே வரீங்க. சுத்திட்டே வந்தீங்க, திருப்பி இந்த பேப்பரும் தீந்தோனே அடுத்த பேப்பருக்கு நீங்க என்ன செய்யணும்னா அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஹோல்ல அடுத்த ஒரு பேப்பர் எடுத்து இன்செர்ட் பண்ணுங்க. இது மாதிரியே சுத்திட்டு வரும்போது லாஸ்ட்டா வந்து இது மாதிரியான ஒரு இது வந்துரும். நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு இது வந்துரும். இப்போ இது வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து பென் அவுந்துட்டு வந்துடக்கூடாது. அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதுலேயும் என்ன செஞ்சிட்டேன்னா இப்படி கம்மை நல்லா தடவி காய வச்சிட்டேன். இது காய கையால் தடவிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும், அதுக்கப்புறம் இது வந்து அவுறவே அவுறாது. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ஹெட்டு செய்ய போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். வாங்க இப்போ எப்படி வந்து ஹெட் செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி ரெண்டு ஸ்டிக் எடுத்து அதில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கம்ம தடவிடுங்க. கம்ம தடவி நான் முன்னாடி சொன்ன ஹோல் பெருசாக இருக்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும்னா இதே மாதிரி இதை வந்து எந்த சைடு போகுதோ அதை இந்த சைடை நல்லா விட்டு உள்ள இது பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படி வி மாதிரி வளைக்கணும். வி மாதிரி வளைச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி மடக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்டாக நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஃபைவ் டைம் சுற்றிடுங்க. நல்லா டைட்டாக நல்லா டைட்டாக என்ன செய்யுங்கன்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து இப்படி சுற்றிடுங்க. சுற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். ஃபைவ் டைம்ஸ் சுற்றுனதுக்கப்புறம் ஃபைவ் டைம்ஸ் வந்துருச்சா, ஃபைவ் டைம்ஸ் சுற்றுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படியே மேலே எடுத்துகிட்டு போங்க. மேலே எடுத்துகிட்டு போய் திருப்பியும் அது மேலே இன்னொரு வாட்டி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்படி சுற்றுங்க. அப்படியே ஈவனாகவே சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேப்பர் தீர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி கம்மை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உள்ள வந்து விட்டு உள்ள சொருவி என்ன செய்யுங்கன்னா உள்ள சொருவி திருப்பி நல்லா இது பண்ணிடுங்க. நல்லா எந்த சைடு போகுதோ அந்த சைடு சொருவி இப்படியே திருப்பி சுற்றுங்க. திருப்பி சுற்றிக்கிட்டே வரும்போது இப்போ என்ன செஞ்சிடணும்னா கொஞ்சம் ஹெட்டோட அகலம் கிடைக்கும், நல்லா அகலமாக வந்துடும் ஹெட்டு. இப்போ அதே மாதிரி அப்போ மேலே சுற்றின மாதிரியே இப்போ கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை மட்டும் விட்டுட்டு இந்த இந்த இடம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் இது வரைக்கும் என்ன செய்யலாம்னா திருப்பி சுற்றலாம். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த தாடை மாதிரி தெரியும். அதுக்காக இதை ஒண்டி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மறுபடியும் அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. அப்படியே மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே ஈவனாக தானே சுற்றிட்டு வரேன், அப்போ உங்களுக்கு வந்து அழகாக ரவுண்டாக கிடைச்சிரும் ஹெட் மாதிரியே. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டாக வச்சுக்கோங்க, இதை ஃப்ரண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு இது வந்து அதோட கொண்ட மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி
ஒரு இது உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் வந்து உங்களுக்கு இது இது மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிடும் ஃபுல்லாக. இப்போ தலையையும் கையையும் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இது மாதிரி அந்த ஆல்ரெடி நான் வந்து ஒட்டியிருக்கேன்னா இப்போ இது வந்து என்ன செய்வீங்க, இப்போ ஹெட்டும் செஞ்சுட்டேன். ஹெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இப்போ கட் பண்ணியிருந்தேன். இப்படி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதை இப்போ எப்படி வந்து ஒட்ட போகிறேன் ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஹெட்டோட இதில் வந்து கம்மை தடவி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்படி சொருவிடுங்க. இப்படி சொருவிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து இதை நல்லா இன்சர்ட் பண்ணிடுவேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஹேண்ட் எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு சைடு. அப்போ இந்த சைடில் பேக் சைடில் நீங்கள் என்ன செய்யணும்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு மாதிரி வரும். அப்போ அந்த சைடில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஹேண்டுக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து என்ன செய்யணும்னா ஒட்டணும். இதே மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து பேக் சைடில் ஈவனாக என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒட்டணும். இப்படி நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து இன்ட்டுவாக என்ன செய்ய போகிறேன்னா அந்த கழுத்தில் ஒட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த கழுத்து வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இப்படியும் இதை நல்லா அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதை வந்து ஒட்டணும். இதை இப்படி ஒட்டிடுங்க பேக் சைடு. ஃபஸ்ட்டு நுனியாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை அடியில் இப்படி எடுத்துகிட்டு வந்து இதை இப்படி கொண்டு வந்து இதை இப்படி கொண்டு போய் இதை இப்படி இது பண்ணி நல்லா டைட் ஆக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் ரெண்டு சைடும் நீங்கள் ஷோல்டருக்கு ஃபிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து இங்கே என்னென்னா இந்த சைடு இப்படி ஸ்டிக் பண்ணி இதையும் என்ன செய்யுங்க கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுவேன். இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிடும். இதை பாருங்கள் நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அடியில் ஒரு பேப்பர் எடுத்து இப்போ எப்படி வந்து ஒட்டுறதுன்னு நான் காட்டுறேன். ஏன்னா அதுதான் வந்து நம்ம பாடியாக இப்போ வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ எப்படியே சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு வந்து இப்போ பத்தலைன்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் லைட்டாக மேலே எழுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இதாயிரும், ரோல் ஆயிரும். ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலான்னா இதை வந்து இப்படி கம்மு வச்சு இப்போ ஒட்டிடுங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ இது மாதிரி என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு ஒரு இது கிடச்சிரும். ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சேன்னா அந்த இதில் இப்படி ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த பாடி ஷேப் கிடச்சிரும். இப்போ இதுக்கப்புறம் நான் எப்படி ஷோல்டர் ஒட்ட போகிறேன் அப்படின்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்டிக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, இதை ஈவனாக வச்சு இப்படி ஒட்டிடுங்க. நல்லா 3 ஸ்டிக்கும் ஒன்றா ஒட்டிடுங்க. இது மாதிரி ஒன்றா ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிடச்சிரும் நீட்டமாக. இப்போ நான் இதை என்ன செஞ்சுருக்கேன், ஷோல்டருக்காக ஈவனாக இப்படி ரெண்டு செஞ்சு ரெண்டுத்தையும் இப்படி என்ன செஞ்சிட்டேன்னா பெண்ட் பண்ணிட்டேன். பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம்மை இது மாதிரி ஒட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டுங்க, எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்ட்டு. அதில் வந்து நல்லா டைட்டாக நல்லா டைட்டாக மேலே வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக இறங்கியிருக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அழகாக தெரியும். அதே போல் இந்த இதுலேயும் என்ன செய்யுங்கன்னா கம்மை தடவி அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் என்ன செய்யணும்னா இது மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டிக் பண்ணி கீழே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒடுக்கிட்டிங்கனாலும் இதாக இருக்காது. அதனால் இப்போ கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி என்ன செய்யுங்க, லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாகிடும். இப்போ கீழே வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த இடத்துட்ட நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து இது மாதிரி கம்மை தடவிடுங்க. ஃபுல்லாக கூட நீங்கள் தடவிடலாம். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் எல்லா இடமும். இப்படி தடவி நீங்கள் கையால் இப்படி தடவிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ஏறிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இல்லைனா ரொம்ப இதாயிரும். இப்படி தடவி லாஸ்ட்டாக இங்கே என்ன செய்யுங்கன்னா இங்கே என்ன செய்யுங்கன்னா கிளிப்பை போட்டு விட்டுருங்க. இப்போ கிளிப்பை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து மாறவே மாறாது, ஈவனாக நல்லா ஒட்டிக்கும். அந்த பாடி ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து என்ன செய்யணும்னா நல்லா தெரியும். ரெண்டு சைடும் நீங்கள் அப்படியே வந்து கீழே கிளிப்பை போட்டுருங்க. கிளிப்பை போட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்டிக் ஆகும். இது ஸ்டிக் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கீழே வந்து பாட்டம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ அப்பர் பாடிக்கு எப்படி இந்த பேண்டு வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்துல கம்மை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்படி சுற்ற ஆரம்பிங்க. இப்படி சுற்றி இதை நல்லா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி நல்லா ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் சுற்றிடுங்க. இப்படி சுற்றி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றின மாதிரி வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் கீழே சுற்றும் போது கரெக்டாக இருக்கும்.
இப்போ இது மாதிரி சுற்றி நீங்கள் என்ன செய்யணும், பேக் சைடில் இதை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு டர்பன் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ என்ன செய்யணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் ரெண்டுத்துலேயும் கம்மை வச்சு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு இது கிடச்சிரும். இப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டாலோட பேக் சைடில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா இது மாதிரி வி மாதிரி ஷேப்பில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து பேக் சைடில் இது மாதிரி பெண்ட் பண்ணிடுவேன். இப்போ பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்டூ ஷேப் நமக்கு கிடச்சிரும். இப்போ இன்டூ ஷேப் கிடச்சதுக்கப்புறம் இது வந்து அழகாக ஒரு டர்பன் ஷேப்பு நமக்கு கிடச்சிரும். ஹெட்டில் பேக்கில் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்படி ஸ்டிக் பண்ணி நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அழகாக ஒரு டர்பன் வந்து நமக்கு கிடச்சிரும். அது நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவனாக கிடச்சிரும். அப்படி ஈவனாக கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, பேக் சைடு இப்படி திருப்பி இதை என்ன செய்யுங்க, இப்படி கட் பண்ணிடுவேன். இதை இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டர்பன், இப்போ உங்களுக்கு இந்த ஃபேஸில் டர்பன் சூப்பராக கிடச்சிரும். இப்போ நான் வந்து எப்படி ஸ்கர்ட் செய்யணுங்கிறத இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி அப்பர் பாடி வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்கர்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னு செய்ய போகிறேன். இப்போ இது மாதிரி ஒரு இது இருக்கும், அது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து அதில் வந்து பெரிய அகலமாக உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன செய்யணும்னா இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஹிப்பு வரைக்கும், அதாவது ஸ்கர்ட் எங்கன்னா ஹிப்பில் போடுவோமா, அப்போ ஹிப் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இதை வந்து வி ஷேப்பாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வி ஷேப்பாக கட் பண்ணும்போது ஹிப்பு வந்து ரொம்ப அதிக அளவு, அந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப அடர்த்தியாக தெரியாது, அது வந்து நல்லா ஒட்டி ஸ்டிக் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இதே மாதிரி நிறைய ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டிக் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணிடணும். இதே ஷேப் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி நான் இப்போ வந்து ஒட்டியிருக்கேன் ரவுண்டு, அதில் நீங்கள் வரிசையாக நீங்கள் கம்மை தடவி ஃபுல்லாக என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. ஃபுல்லாக எல்லா ஸ்டிக்கையும் இந்த வி ஷேப் வந்து உள் நோக்கி இருக்கிற மாதிரி, ஓகேவா? அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டிக்கையும் என்ன செஞ்சுருங்கன்னா வரிசையாக நல்லா இப்படி ஃபுல்லாக ஒட்டிடுங்க, ரவுண்ட் ஷேப்புக்கு ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷேப் வந்து வந்துடும். அதாவது நிறைய ஒட்டியிருக்கிறதுனால இது வந்து லைட்டாக பெண்ட் ஆகி ஒரு மாதிரி இந்த ஷேப் வந்து கிடச்சிடும் நமக்கு. இப்போ கிடச்சதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா, இது நல்லா பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒட்ட வேணாம், நல்லா இப்படி பிடிச்சி நல்லா இப்படி இது ரோல் பண்ணிடுங்க. லைட்டாக இப்படி இது முறுக்குனீங்க அப்படின்னா இது மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், ஃபுல்லாக கம்மை தடவிடுங்க. ஃபுல்லாக கம்மை தடவி நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும்னா ஒட்டிடும். நல்லா இது ஒட்டிடும். இது ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், இது மாதிரி ஒரு சின்ன ஒயர் எடுத்து என்ன செய்யுங்கன்னா இது மாதிரி நல்லா முறுக்கி இது மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்லா நகராமல் இப்படி நல்லா ஸ்டிக் ஆயிரும். இது ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த ஒயர் எடுத்துருங்க. ஒயர் எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்னா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க, இப்போ நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போ இந்த இடம் வந்து இப்போ உங்களுக்கு இதாக இருக்கா, இப்போ இந்த இடம் கொஞ்சம் மேலே எம்பின மாதிரி இருக்குல்ல, அதாவது உடம்புலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்கர்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்தை நான் எப்படி வந்து மறைக்கிறது அப்படிங்கிறத இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் மூலயமா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து என்ன செய்யணும்னா, முன்னாடி நான் சொன்னது போல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது மாதிரி மெலிசானதை இப்படி ஒட்டிடுங்க. இது மாதிரி ஒட்டி நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு த்ரீ இதை ஒட்டிடுங்க. த்ரீ ஸ்டிக்ஸை ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா இது மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த டாலில் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மு அப்ளை பண்ணி நல்லா தடவிடுங்க. தடவுனதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஹிப்பில் கொஞ்சம் மேல் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீங்கள் அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ இதே மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட் வரைக்கும் நீங்கள் ரோல் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்கர்ட் அப்படி பத்தலை அப்படின்னா திருப்பி நீங்கள் கொஞ்சம் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக இந்த இது என்ன செஞ்சிடும்னா மறைஞ்சிரும். இந்த ஸ்கர்ட்டும் என்ன செஞ்சிடும், மறைஞ்சிரும். இப்போ இதே ஃபுல்லாக ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், உள்ளே வந்து மறைஞ்சி எல்லாம் இதாக ஃபிக்ஸ் ஆயிரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு பேங்கிள் செய்யறது நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து உங்கள் வீட்டில் உள்ள வேஸ்டான வேஸ்ட் ஒயர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து இது மாதிரி நீங்கள் சுற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி நமக்கு பேங்கிள் சைஸ் இது மாதிரி ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன என்ன செய்யுங்கன்னா இதுக்கு கையில் விட்டு நீங்கள் அது என்னென்ன என்லார்ஜ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது மாதிரி மல்டி கலர்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். கழுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கழுத்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா இதை செஞ்சு நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்ட முடியும். இல்லை அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் மாட்ட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த டாலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் வந்து இப்படி வளைச்சி இப்படி ஏதாவது டிசைனாக நீங்கள் கையை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹெட்டில் வந்து இது மாதிரி மர ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து இது மாதிரி நல்லா கட் பண்ணி சுற்றிக்கோங்க, இதை வச்சு கட்டிக்கோங்க. கட்டினதுக்கப்புறம் இதை வந்து ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலான்னா ஹேண்டில் வந்து இதை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்கள் நல்லா இதை ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விறகு சுமக்கிற மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பின கலரில் நீங்கள் என்ன செய்யலான்னா பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பிரிக்கன் டால் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.